என்னடா கட்டதுற ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தானா கட்டதுறக்கு கட்டம் சரியில்ல நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா Hello guys, welcome back to your channel. Marakam channel subscribe பண்ணுங்க bell icon click பண்ணுங்க சும்மா பாப்ப போற வீடியோ விஷயம் வரும். சரிக்கு வாங்க friends, நேர வேலையில நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்ன வேல என்ன பார்க்க போறோம் வந்து rank match solo attack இல்லனா என்னால புடிச்சு மேஞ்சற போறோம். மேஞ்சிட்டு அவங்கள நான் பூயா அடிக்கணும் பூயா அடிக்கறத எனக்கு ஒரே வேலை ரேஸ் டு பூயா. பிரச்சனை பூயா அடிச்சறணும். அத அடிச்சறீங்களா அப்புறம் சரிக்கு வாங்க வேண்டிய வீடியோக்குள்ள போயிடலாம். நேத்து வீடியோ போட்டது இருந்தது பா வந்து அப்கமிங் ஈவெண்ட்ஸை பற்றி போட்டிருப்போம் அதுக்கு அதில் வந்து கில் ஷாட் சொல்லிட்டு கில் நம்ம வந்து பேர் மறந்துட்டு டக்குன்னு மறந்து போயிடுது பேர் என்னன்னு தெரிய தெரில கில் கேமுன்னு கில்லர் ஜோன் சரி கில்லர் ஜோன் அந்த ஆப்பில் வந்து நான் வந்து சொல்லி என்ன சொல்லியிருந்தேன் அது ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை மூடி விட்டாங்க செப்டம்பர் 2 வரைக்கும் தான் திறப்பாங்களா கீழே ஃபஸ்ட் கமாண்டே போட்டிருப்போம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்த்துருக்காங்க தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிக்கு அதுக்கு பதிலாக இன்னொரு ஆப் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஆப்பு தான் வந்து சரியான ஆப்பு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஆப்பு உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப் அது இந்த பிளேயர்ஸ் பவர் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் சரியான ஆப் தான் இவன் ஆஃப்லைன் ஆப் ஆஃப்லைனாக இருந்திருப்பான் உங்களுக்கு அசையாமல் அப்படியே நிற்கிறான் அந்த பிளேயர்ஸ் ஆப் அந்த ஆப் வந்து பிளேயர்ஸ் வார் அஃபிஷியல் சொல்லிட்டு நீங்களே கூகுளில் போய் சர்ச் பண்ணால் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் தானே ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்துடும் ஃபஸ்ட்டு வந்தோடனே அந்த மேலே பூட்டு போட்டிருக்கான்னு பாருங்கள் அதான் வந்து ஒரிஜினலாக இருக்கும் சிபி போட்டு மேலே பூட்டு போட்டுருந்துச்சுன்னா ஒரிஜினல் இல்லைனா ஒரிஜினல் கிடையாது சரி புரிஞ்சுக்கோங்க சரி ஓகே அது பட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடுவாங்க அவனி அந்த அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரி ஃபீ வந்து கொடுக்க மாட்டாங்க நீங்கள் என்னோடய ப்ரொமோ கோட போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வேணால் தருவாங்க ஓல் ப்ரொமோ கோடு வந்து என்ன ப்ரொமோ கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோ கோடெலாம் வேணாம் ப்ரொமோ கோடு போடாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு காசு தர முடியாது யாராச்சும் ப்ரொமோ கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு காசு தருவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரொமோ கோடை போட்டுகிட்டே போடுங்க அதான் முக்கியம் ஏன்னா ப்ரொமோ கோடு போட்டு போனால் உங்களுக்கு கரெக்டாக உனக்கு 5000 தருவாங்க என்ட்ரி ஃபீஸ் இதில் வந்து 5 ருபீஸ் 5-10 ருபீஸ்லாம் நிறையா இருக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 10 ருபீஸ் ஏன் பண்ணல போது ஒரு ரெஃபருக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து 5 ருபீஸ் இருந்துடும் எப்பவும் போல ஜின்சோ கோல் எப்படி ஏன் பண்ணிங்களோ அதே மாதிரி ஏன் பண்ணுங்கள் ரெண்டு ஃபோன் தானே போதும் 5-5 ரூபா 10-10 முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் அதில் கிளாஷ் ஸ்குவாட் இருக்குது கிளாசிக் இருக்குது அது மாதிரி நான் கிளாங்கில் மட்டும்தான் இருக்கேன் ஆங்கில் எப்படி இருக்கும் அதில் கிளாங்கில் மட்டும்லாம் இருக்காது ஸோ அதனால் பார்த்து விளாண்டுங்க அது பப்ஜி இருக்குது பப்ஜி 3 மணி கூட ஏர்ன் பண்ணலாம் நான் என்ன பையன் இந்த எதை பையன் சொல்கிறேன்னா இந்த ஆப்லேருந்து ஏர்ன் பண்ணிவிட்டு அப்படி அந்த கேஷாக அப்படி இது ஃப்ரீ ஃபயர் டாப் பண்ண முடியாது ஆனால் அதுக்கு அது மாதிரி இன்னும் வரல ஒரு சீக்கிரத்தில் கொடுத்துருவாங்க சரி நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது ஸோ அதனால் அந்த கேஷை அப்படி பேடிஎம்ல வித்ட்ரா பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம நேராக வந்து 50 ருபீஸ் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் நேராக வின்சோ கோல்டுக்கு போய் நம்ம இதுக்கு வந்து கேஷ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஈஸியாக சிம்பிள் மெத்தட்னா அதுக்கு வந்து அது கூட உனக்கு தேவையில்லை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் மேட்ச்சுக்குள்ளே போவேன் நான் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை உள்ளரா ஒரு நிமிஷம் நிமிஷமாக இது எடுத்து சொன்னேன் ஏன்னா தப்பாக போயிட்டுனா அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம தப்பாக நினச்சிப்பீங்க ஸோ அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என் எனக்கு கை வந்து எனக்கு அந்த வலுக்குது நல்லா கையில் லேசாக அடிபட்டு உங்களுக்கு லேசாக வலுக்குது என்னன்னே தெரில வலிக்குது நல்லா என்ன பண்ணுறது தெரில ஸோ அதனால தான் வந்து இப்போ ட்ராகலாம் தூக்கவே முடிய மாட்டேங்குது என்னென்னா தூக்கிக்கணும் கஷ்டப்பட்டு அப்படி தூக்குறேன் அந்த பையனை ஆனால் இருந்தாலும் சிங்கிள் ட்ராகில் போய் விட்டு இவனுங்க நமக்கு என்ன பிரச்சனை நம்ம தான் அவ்வளோ பெரிய ஆள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து எப்படியாச்சும் நான் பூயா அடிச்சிடுவேன் பூயா அடிப்பேன் நினச்சேன் பூயா கன்ஃபார்ம் அடிச்சிடுவேன் நான் விட்டுருவேண்ணே எம்னாச்சும் விட்டுருவேண்ணே ஏதாவது விட்டுக்கணும் மாட்டேன் பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்குறது பார்த்தீங்களா சரியான சத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்குவீங்க ஃபஸ்ட் நினச்சேன் ரெண்டு லேக் ஆகிட்டுன்னு நினச்சேன் என்ன ரெண்டு லேக் ஆகிட்டா இது பயந்துட்டு பழி பார்க்கணும் சத்தம் கேட்டே இருக்கு நானும் பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்டது தொட்டு பார்த்தது தெரியுது அது சத்தம் கேட்குது என்னடா அது வித்தியாசமாக இருக்குது வித்தியாசமான இதுவாக இருக்குது அதான் சத்தம் கேட்குறதுல அதான் வித்தியாசமே எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரில சரிக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தெரியல ஃபஸ்ட்டு நீ ஜம்ப் பண்ணி போய் பார்ப்போம் கரெக்டாக வந்துட்டுன்னா பண்ணிடலாம் பார்த்தா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டாவது ஒன்றுக்கு வர மாட்டேன் ஜம்ப் பண்ணி வந்துடுது கீழே வந்துடுது போகிறா பண்ணி வேஸ்ட்டு நான் போகிறேன் கடுப்பாயிட போகிறேன் நீங்கள் பண்ணினா தேவையில்லை சொல்லிட்டு நம்ம போயிட்டோம்
சரி ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம நேரம் அதுக்குன்னா நான் இன்றைக்கி நடிக்க தூரம் 21 என்னையா நமக்கு எனிமி கரெக்டாக நல்ல மாட்டேங்க அடித்து புழிஞ்சு போட்டுடலாம் கிடைக்க மாட்டேங்கல டக்கு டக்கு செத்து விடுறீங்க ஏன்டா அப்படி செத்து போயிட்டே இருக்கீங்க நம்மளை ஒருத்தவங்கள பார்க்குற ஏன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு யாராம இப்படி அடிச்சு விட்டானே மண்டலையே வச்சு முடிக்கிறானே சொல்லிட்டு பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் இது பண்ணலாம் இப்போ பாட்டிங்கன்னா வாரத்தில் வந்த வாரத்தில் மாட்டிப்பேன் மாட்டிட்டு என்ன தெரியல கீழே குதிச்சுட்டு வந்து அந்த கிரீனஸ்க்கு பண்ணிட்டு டக்குனு கீழே குதிச்சு போடுவேன் ஒரு செகண்டாக அதில் எப்படி போகிறனே தெரில எனக்கு படுத்துட்டு போகிறதா என்ன பண்ணுறனே தெரில நீங்களும் இந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா வந்து கமாஷியல சொல்லுங்கள் அந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு குளுவெல்லாம் போட்டு போகலான்னு பார்த்தேன் குளுவால் போட்டு போனால் குளுவால் போட்டு போக முடியல என்ன ஏன் நடக்குது அப்புறம் குளுவால் போட்டு போக முடியல என்ன தான் பண்ணுறதே தெரில எனக்கு இந்த இடத்துல குளுவால் போடலாமா இதை போட்டாலும் மேலே எகிற முடியாது அது ஒரு விஷயம் அது எதுவும் இல்லை என்னதான் பண்ணுறதுக்காக இப்போ படுத்துட்டுலாம் போய் பார்த்தா முடியல காலே 17 என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு சரி எப்படி தான் தப்பிச்சு போகிறது இப்படி தெரியாமல் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா குஞ்சு போடலாமா சொல்லிட்டு வந்து கரெக்டாக வெளில வந்துட்டு இதுமாதிரி பண்ணி பாருங்கள் கன்ஃபார்ம் வந்தாலுமே ஸ்ட்ரெக் ஆகிட்டீங்கன்னா இந்த இடத்துல மாட்டிங்கன்னா குஞ்சு வந்துடுங்க ஆனால் இந்த நான் இந்த இடத்துலலாம் மாட்டிக்கிட்டே கன்ஃபார்ம் சொல்லிட்டு வரவே முடியாது நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே மாட்டா தானே நீங்கள் அதை அங்கே இடத்துல மாட்டலாம் முடியாது சொல்லுங்க பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன் நம்ம இங்கே ட்ரிக் பண்ணி காக்கலாம் உங்களுக்கு ஒரு ஹைடிங் ப்ளேஸ் கரெக்டாக சொல்லிட்டு இத்தனை இப்படி ஃபுல் வச்சுட்டு இங்கே அடிச்சுக்காதுங்க இங்கே வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு தப்பாக பண்ணேன் இன்னும் இங்கே வச்சுக்கோங்க வச்சு கூட தப்பு இது ஃபஸ்ட்டு பண்ண தப்பு வச்சுட்டு தப்பாக வந்துடும் இது தப்பாக வந்துடும் தப்பு தப்பு பார்த்தீங்கன்னா இது தப்பு நான் என்ன பண்ணால் நம்ம மேம் ஏறி போயிட்டு டக்குல அடிச்சிடலாம் சொல்லிட்டு மேலே நல்லா ஃபுல் தூக்கிப்போம் ஃபுல்லாக தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இங்கே போய் உட்காந்துட்டீங்க சரியான கவு இங்கேருந்து போய் உட்காந்துட்டு படுத்து கூட செஞ்சுக்கலாம் படுத்திட்டு ஒன்றுமே பண்ண வரேன் அப்படியே நிற்கலாம் நீங்கள் எளிமை கூட தெரியாது சரியான பிளேஸு தான் 100% கேரண்டி நான் கொடுக்குறேன் சத்தியமாக அந்த எவ்வளோ கடைப்பிடிக்கப்படியே இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் பற்றி நல்லா கிடைக்க பற்றி அப்படி இருக்குன்னு வித்தியாசமாக இருக்குது இன்னும் 100% அதை கேரண்டி கொடுக்க எவ்வளோலாம் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே சுடுற சத்தம் கேட்டுச்சு யாராவது நம்ம ஹைடிங் ப்ளேஸ் கண்டுபிடிக்க அவன்டா சுடுறான் செத்தாண்டா சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு நினச்சி அங்கே தான் இருக்கானோ நினச்சேன் அதெல்லாம் பெட்டெல்லாம் மறைச்சிட்டேன் ஸ்கோப் போட்டு பார்க்கலாம் ஸ்கோப் போட்டு பார்த்தா அவன் அங்கே யாருமே இல்லை எங்கேயா போனீங்க அப்போ எதுக்காக சத்தம் போட்டு சுட்டிங்கன்னு தெரில சரி ஓகே இப்படிதான் சுட்டேன் எங்கே இருக்க சொல்லிட்டு சுட்ட சுட வேண்டியதான் சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் எங்கே தான் இருப்பான்னு சரி அப்போ வரைக்கும் அங்கே தான் நினச்சிட்ருந்தேன் பைப்பில் அங்கே இல்லை ஓகே இப்போ நம்ம இந்த வழியாக போகலாம் இந்த பின்னணியில் அடிச்சுனாங்க பயமாக இருக்கேன் திடீர்னு பின்னணி அடிச்சுனாங்க அவன் முடிஞ்சிருச்சு இங்கே தோணுச்சிக்கலாம் இப்போ ஒவ்வொரு இடத்த போய் மாற்று பிறகு வேண்டிய போகிறது அவனால் ஸ்கோப் போட்டு சுட முடியாது என்னதான் எவ்வளோ பிறகுனாலும் சுட முடியாது இப்படி போயிட்டே இருந்தேன் ஓகே இப்போ இப்போ லாக் வந்துட்டு அலாக் வச்சு போட்டுட்டு நம்ம போகலாம் சரி பட் பயந்துருந்தா முடியும் எனக்கு திடீர் சுட்டுட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு கதை ஏன்னா M2B வச்சுருப்பான் ஏன்னா அந்த சவுண்டை பார்த்துட்டு தெரிஞ்சிச்சு M2B தான் அந்த அம்பி சந்த சத்தப்படும் சரி நீங்கள் ஒழிஞ்சுப்பான் இங்கே ஒழிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கூத்தில் ஒரு ஃபஸ்ட்டு கிடச்சிட்டு அங்கே தான் இருக்கான்னு பார்த்தா சரி அவன் இல்லை இங்கே தான் இப்போ பார்த்தேன் ஏன்னா பார்த்துதான் சுட்டிருப்பான் கன்ஃபார்ம் அவன் இல்லை இன்னொன்று நான் என்ன நினச்சேன் கீழே போயிடலாம் கீழே போய் ஏதாச்சும் பண்ணலாமே கடுப்பாகுதே சொல்லிட்டு சரி கீழே போயிடலாம் கீழே போவோம் சுரக்கை பார்த்தீங்கன்னா கீழே போவோம் கீழையும் போகிறதுக்கு அவ்வளோமா எனக்கு இஷ்டமே இல்லை ஏன்னே தெரியவில்லை சரிக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு இப்போ இங்கே வந்து கரெக்டாக இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்தையும் உள்ளது எல்லாத்தையும் எடுத்துட்டோம் மணிக்கிட்டேன் அது கிட்ட அது அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து மொத்தம் மொத்தமாக வலிச்சு எடுத்தாச்சு வலித்த உடனே இது கிடச்சிச்சு கடித்த உடனே அதை எடுத்துட்டேன் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துருக்கேன் இருந்ததுன்னா என்ன இப்போ அலே வந்து 10 தான் என்ன சேர்க்காமல் பார்த்தீங்கன்னா 10 மட்டும் தான் இருக்குது இங்கே 10 தானே இருக்குது நம்ம கொஞ்சம் மஜாபா பண்ணுவோமே சொல்லிட்டு வேறு ஜாலியாக விளாண்டு இருந்தேன் ஏதாச்சும் பண்ணிட்டு போவோம் சொல்லிட்டு ஆனால் இது கொஞ்சம் சட்ட அவுட் ஆகிங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க இவங்களை பற்றி தெரியாது சரியா பொல்ல பசங்க இவங்க பார்ப்போம் பச்சை பசி விட்டு ஏற்றுவோம் எப்போ க்ளோஸாக கிடைக்கிது பார்த்தீங்களா அது தேர்தல் முதல்ல க்ளோஸாக கிடைக்காது எப்போ க்ளோஸாக கிடைக்கிது சரி போய்த்தோல அவங்க நாச்சும் வந்துச்சுன்னா லக்கு உங்களுக்கு சரி ஓகே அடுத்ததுனா எங்கே இருக்கான் எதுவுமே இல்லை இல்லை இப்போ இருக்கிற 3 நெல்லை நினச்சிருக்கேன் என்னடா
ஏன்டா அப்படி இன்னும் ஒரு கீழ் கொடுங்களேன் கொடுக்க கூட வேணாம் எவனாச்சும் வாங்கலை வாழ்ந்து என்ன மாட்டிய மாட்டான் மாட்டி அடி வாங்கி சாகுனாடே எங்கே இருக்கீங்க எங்கடா இருக்கீங்க இவங்க சொல்லிடுங்க நான் கருப்பையிடா ஒத்துக்க எங்கே இருக்க சொல்லிடுங்க ஆளே காணும் டோட்டலி டிஸப்பியர் டோட்டலி காணாம போயிட்டாங்க எங்கே போனால் எங்கே வந்தால் எதுவுமே தெரிய மாட்டேங்குது சைலன்சர் கிடச்சிச்சு சைலன்சர் நேராக இதை க்ரோஸால் போட்டான் க்ரோஸாவை போடு க்ரோஸாக்குள்ள போடு போடு க்ரோஸாவை போட சைலன்சர் இனிமேல் தட்டி தூக்கிட்டு வந்தால் க்ரோஸாக வச்சு க்ரோஸா தான் இவ்வளோ இவ்வளோ நாளும் தெரியாமல் போயிட்டு க்ரோஸா எவ்வளோ பெரிய கண்ணு நின்று என்னையாப்பா க்ரோஸா இவ்வளோ பெரிய கண்ணுன்னு எனக்கே தெரியாமல் போயிட்டே தெரியாமல் போயிட்டே தெரியாமல் போயிட்டே க்ரோஸா சாரிப்பா இவ்வளோ நாளும் உனக்கு யூஸ் பண்ணாமல் அந்த இதுக்கு மன்னிச்சுக்க இனிமேல் நான் உனக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா க்ரோஸாக்குள்ள நிறைய ஸ்கின்னு ஸ்கின்னு சொல்லிட்டீங்க நான் வெறித்தனமாக அடிக்கும் க்ரோஸா சொல்லவே வேணாம் க்ரோஸா நார்மலாக எனக்கு தெரிஞ்ச பேருக்கு ஓல்ட் பிளேஸுக்கு இவ்வளோ பெரிய க்ரோஸானு இப்படிக்கு 2 கிலோ தான் அடிச்சிருக்கேன் இன்னும் 1 கிலோ கூட அடிக்கல இன்னும் இப்போதான் இப்போ இருக்கட்டும் அந்த அப்கிரேட் வெஸ்ட்டு கூட போடாமல் இருக்கீங்கன்னா இப்போ இங்கே வந்து கிளாக் டவுல இறங்கியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்கிரேட் வெஸ்ட்டு போடல ஒரு லூட் பாக்ஸ் கூட இல்லைன்னா கண்டிப்பாக ஏதோ பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் வேற இங்கே வந்து ஒருத்தன் வந்துருந்தான் எனிமி இங்கே பார்த்துட்டேன் ஏன்னா இங்கே எனிமி இங்கே தான் இருந்திருக்கான் இப்போ இப்போ வந்துட்டான் வந்திருக்கான் போல இங்கே இருந்தான் நான் நினச்சேன் இப்போ அந்த வழியாக போயிட்டான் சரி போயிட்டு பார்த்தீங்கன்னா வேணா வேணா அடிச்சுட்டு இருக்கேன் முனியும் இப்படிலாம் சத்த கேட்கல இப்போ இப்போதைக்கு கேட்காது பார்த்தீங்கன்னா அந்த பையன் அங்கே தான் நிற்கிறான் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன் அந்த பையன் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே இருக்கான்னு பார்த்தேன் இங்கே இல்லை சுரேக்கு நம்ம இப்படியே திரும்பி பார்த்தா சுடுற சத்தம் கேட்குது எங்கே தான் இருக்கான்னு தெரில டக்குன்னு இல்லை இருப்பான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கானே தெரில எனக்கு எங்கடா இருப்பேன் ஜோன் வந்து ஜோன் வந்து கம்மி வெளில தானே வந்தான் மாட்டிப்பில்லவா எங்கே இருக்க வாடாடி வா அங்கே நின்றுட்டு சுட்டுட்டாங்க பா எங்கேயிருந்து இங்கேருந்து யாருன்னா சுட்டான் தெரிலையே ஐயோ குழப்பமாகவே இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருக்க அந்த அங்கேருந்து சுட்டுட்டு இருக்கிறாங்க நல்லா இது போயிட்டுருக்கு நமக்கே தெரியுது சாமுங்க நடே செத்து தொடங்க ஐயோ குளுவால் போட்டேன் சே குளுவால் போட்டு உடச்சிட்டானே ஏ பாருங்க இப்போ இப்போதானே எங்கள் பையன் வந்து தான் ஆகணும் நான் ஜோன் வந்துட்டுனா கன்ஃபார்ம் வந்து தான் ஆகணும் இப்போ வழியே இல்லை தான் வந்துட்டு சரி ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போய் ஒழிஞ்சிக்கலான்னு பார்த்தேன் ஏன்னா அங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம் ஏன்னா கவர் கிடைக்காது அவங்க சரியாக டக்கு ட்ராக் தூக்கிறதுக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம இங்கே உட்காந்துருக்கலாம் உட்காந்து அப்படியே உட்காந்துருக்கலாம் வரட்டும் வருவான் வராமல் நம்ம மட்டும் எங்கே தான் ஓடிட போகிறோம் வந்தானா செத்தா தப்பிச்சு ஓனாலும் செத்தான் எப்போ தான் விவசாயம் ஏற்கவே தண்டியே ஏற்கவே இல்லை தான் வாவா சாவு பார்த்தீங்கன்னா இந்த பையன் அது வந்து அலாக்கு போல இருக்குமா அப்படி வாங்க மாட்டானே இது உனக்கு எப்படி முடியும்னு தெரியுது எப்படி முடியும்னு நல்லாவே தெரியும் இது வர கரெக்டாக உன ஸ்கோ போட்டு சுட முடியாது தெரிஞ்சு போச்சு எனக்கு உன்ன பண்ணா என்ன பண்ணலாம் எப்போதான் நீ மேலே தானே வந்தால் உனவா வா உன்னை எப்போ தான் மேலே நீ பற்றி தான் வந்துவிட்டான் ஏ குச்சிட்டு ஓட்டியாடா இறடே வரண்டே நீ தான் வரண்டா இறறான் நான் விடமாட்டேன் நீ ஓ சாமி ஏற்கிறதாண்டிய ஓ சாமி ஏற்கிறதான் நீ வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி நான் ஒரு சொல் சாவடிக்க மாட்டேன்டா என்னடா இருக்க பார்த்தீங்கன்னா ஓட்டான் ஐயோ இங்கே தான் இங்கே இங்கே இருக்க முடியுது ஓஹோ இப்போ ஒழிஞ்சிட்டா சார் நாங்கள் கண்டுபிடிக்க மாட்டோம் உடனே சரி ஜோன் ஒரு உள்ள வாவா ஜோன் வந்துட்டு தப்பிச்சு தானே ஒன்றும் வாவா உண்டா வாவா ஒவ்வொரு தம்பி தம்பி வாபா பிச்சாட உள்ளவன் போயிட்டுச்சே ட்ராவல் சொன்னால் அவங்களுக்கு வலிக்கிற கையை எத்தனை கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ரெட் அந்த ரத்தக்காரை வேறு அந்த வதி வந்து மறந்துட்டோன்னு ட்ராக் தூக்க முடியலன்னா மறைஞ்சிடுச்சு ஓடு சரியான அடிப்பை முடிக்கி 3 கிலோ லெஸ் பண்ணிட்ட பைத்த மாட்டான் யாரா அவன் மேலே 1 கிலோ 20 கிலோன்ட்டு டக்கு டக்குன்னு மாறி ஏய் ஏய் மறாத மாறி தொலைதான் மாறி தொலைதான் மாறி தொலைதா அப்படி சிப்படை எடுத்துக்கிட்டேன் எடுத்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன் திடீர்னு சிப்பி வேறு அப்படி குறையுது சல மாதிரியாக குறையுது என்னதான் பண்ணுறது வாட்கே நைட்டு சட்ட டாக்குறோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜோன் பக்கத்தில் தான் இருக்குது ஜோன் பக்கத்தில் போயிடலாம்
நம்பிக்கையோடு தான் போனேன். இப்போ ஆனால் கஷ்டம் விட்டு அப்படியே போயிட்டேன்ப்பா. அப்படியே மெடிக்கல் சுற்றி போயினா மெடிக்கல் சுற்றுற நம்ம தான் இப்போ போய் சேர முடியும். இதெல்லாம் சேர முடியாது, அடித்து முடிச்சுவாங்க நம்மளை. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா போகலாம் 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 போகலாம். அலாக் பவர் போட்டே போவோம். ஏன்னா அலாக் பவர் போட்டால் தான் நமக்கு ஜிபி வேறு சொல்லலாம், நீங்கள் ஸ்பீடாக ஓடலாம். அதெல்லாம் அலாக் சூப்பர்னு சொல்லலை, அலாக் பவர் போட்டால் நீங்கள் வேகமாக ஓடலாம். அவ்வளோதான், எக்ஸ்பீரியன் வேகமாக ஓடலாம் அவ்வளோதான் சொன்னாங்கள்கிட்ட. வேறு இல்லை, இப்போ அதே பார்த்தீங்கன்னா நானும் இன்னொருத்தவங்க தான். இவன் செத்தான் இப்போ இங்கே தான் இருக்கான் பார்த்தீங்கன்னா, எல்லாம் தெரியுது இங்கே தான் இருக்கான். இவ்வளோ போட்டு ஒழிஞ்சிருக்கா உங்களுக்கு. அண்டா டே, இப்படி தலையை விளையாடி நிற்கிற சேவ முட்டா, நீ சாவ ஓடு. முடிஞ்சிருச்சு மேட்ச், பூயா பூயா டடா 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 டடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து சந்திப்போம். இது உங்கள் பாய்ஸ் கேம் சேனல், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லும் கிளிக் பண்ணி அழைச்சிங்க. அப்புறம் நம்ம ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் ஸ்ரீ கேமன்ஸ். பாய் பாய், டேக் கேர், சி யூ பெட்டர், குட் பாய், பி அவேர் ஃபீட். Bye bye, stay home, stay safe, take care. Okay friends, மறக்காம சேனல் எப்போவுமே பார்த்துட்டு தான் டெய்லி நம்ம வீடியோ போடலாம். அதுவும் சொல்ல நீங்கள் டெய்லி நம்ம வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், டேக்